தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பினால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது பெற்றோரின் பிறந்த இடம் குறித்த கேள்விக்கு விரும்பினால் தகவல் அளிக்கலாம் என்ற அம்சம் இருப்பதால் இதில் பாதிப்பு இல்லை என்று தெரிவித்தார். குடியுரிமை திருத்தச் சட்டம் மூலம் தமிழகத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படாது என்றும் அவர் கூறினார். தேசிய குடிமக்கள் பதிவேடுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பரிசீலனையில் உள்ளதாக கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட வேண்டுமென்ற கர்நாடகாவின் கோரிக்கை குறித்த மனுவிற்கு உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு அளிக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இவ்வழக்கில் கர்நாடகாவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கும்போது தில்லியில் நடைபெறவுள்ள காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தின்போது இதுகுறித்து விவாதிக்கக்கூடாது என்று கர்நாடகாவிற்கு தடை விதிக்க வேண்டுமென்று தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினாா்.